Hi friends, நம்ம இன்னைக்கு ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் மஞ்சூரியன் வீட்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர் ஃப்ரைட் chicken பண்றோம். அத வந்து ஒரு மைல்ட் ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் அண்ட் பிரவுன் சாஸ்ல குக் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் chicken மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். chicken 1 kg, உப்பு தேவையான அளவு, chili powder 1 tablespoon, green chili sauce 1 tablespoon, ginger garlic paste 1 tablespoon, soya sauce 1 tablespoon, egg 2, cornflour மாவு 4 tablespoon, maida 2 tablespoon. So நான் இப்போ வந்து fresh chicken 1 kg with bone எடுத்துக்கேன். ரெஸ்டாரன்ட்ல with boneless ஆ இருக்கும். again அது உங்க wish. இப்போ தேவையான அளவு உப்பு add பண்றோம். chili powder 1 tablespoon எடுத்துக்கேன். again Chineseல chili powder இருக்காது, but இது நல்ல கலர் கொடுக்கும். Green chili sauce 1 tablespoon. இந்த சாஸ் அவாய்ட் பண்ணுச்சீங்கன்னா நீங்க green chili மிக்ஸில அடிச்சு கூட போடலாம். பட் once in a while பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். So ginger garlic paste 1 tablespoon. இதுவும் again நம்ம ஒரு இந்தியன் டேஸ்ட் பட்ஸ் satisfy பண்றதுக்காக இத ஆட் பண்றோம். Dark soy sauce 1 tablespoon. நெக்ஸ்ட் இப்போ நம்ம முட்டை சேக்க போறோம். 2 முட்டை சின்ன முட்டை எடுத்துக்கோங்க. இல்லன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டே இருக்கும். சோ இப்போ நம்ம cornflour மாவும் மைதாவும் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டும் நல்ல பைண்டிங் ஏஜென்ட். சோ நல்லா chicken இந்த சாஸ் எல்லா எக் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். சோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஊறுதோ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சாஃப்ட்டா ஆயிரும் chicken. சோ ரொம்ப நேரம் உங்களால ஊற வைக்க முடியல, அட்லீஸ்ட் 2 to 3 hours டைம் கொடுங்க. சோ நல்ல எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறம் chicken ஆட் பண்றோம். So chicken cook பண்றதுக்குரிய டைம் நம்ம கொடுத்துறலாம். So chicken manchurian மாதிரி நம்ம fish or mutton manchurian கூட பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு mixed vegetable or paneer or mushroom manchurian பண்ணலாம். So நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது முட்டை மட்டும் தவிர்த்துட்டு அந்த பேட்டர்ல பன்னீரோ மஷ்ரூமோ நல்லா மேரினேட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த சாஸ்ல குக் பண்ணிட்டோம் அப்படினா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இங்கே chicken நல்லா கோல்டன் கிறிஸ்ப் ஆயிடுச்சு. ஒரு பேப்பர் டிஷ்யூவில் வச்சு அது எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிடுங்க. சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கார்லிக் ஒரு 15 பல், பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 2, கேப்சிகம் 1, ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சாய் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, தண்ணி 3 to 4 கப்ஸ், சுகர் 1 டேபிள்ஸ்பூன். இங்கே நான் வெங்காயமும் குடைமிளகாயும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. சில்லி வந்து ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 30 seconds நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம், பட் குட்டீஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அது லேசாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்சு குடைமிளகாயை ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் 2 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ சாஸஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் சாய் சாஸ் ஆட் பண்ணுறோம். இது நல்ல கலர் கொடுக்கும். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ட்ரையாக வேணும்னா இந்த சாஸஸ்லாம் நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கிற நேரமே நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் ட்ரை ரெசிபி கிடச்சிரும். ஸோ கிரேவி வேணும்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணியை ஆட் பண்ணி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னே வேகமாக திக்காகும். ஸோ நீங்கள் திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் 2 cup தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி குக் பண்ணலாம். ஒரு 2 to 3 minutesல நம்மளுக்கு ஓரளவு சாஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சுங்கிற நேரத்தில் சுகர் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹனி சேர்க்க போகிறோம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பட் எனக்கு அந்த ஹனி ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் 1 teaspoon போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை நம்ம சாஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் கோபி பன்னீர் மஞ்சூரியன் கூட, அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சிக்கன் நல்லா நம்ம சாஸில் குக் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். So nalan sauce ellame chicken kulle irangichu appadina nam stove off panniralam. So nam restaurant style chicken manchurian ready. Idu fried rice noodles ku excellent ah irukum. So idu nam Sugi's kitchen channel friends subscribe pannadavanga pannirunga. Kandipa indha recipe try panni ungaloda feedbacks enoda comment section la kudunga. See you in another beautiful recipe. Thank you friends. Tata, see you, bye bye.